நிறைய இடம் இருக்கு. ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருக்கீங்க. கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அது வந்து சும்மா இதான் எனக்கு ஒரு ஸ்பான்சர் இவர். ஹே கைஸ் நான் உங்கள் அட்ஸ் ஹோப் யூஆர் டூயிங் கிரேட். ஸோ நம்ம மதுரையிலேருந்து டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். நம்ம அம்மா வந்து சர்ப்ரைஸ் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வண்டி வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் இந்த ட்ரிப்போட லாஸ்ட் ரன்னு நினைக்கிறேன் பெட்ரோலு. ஸோ வாங்க அப்படியே போகலாம். அண்டு செம்மையாக கிலோமீட்டர் இருக்குது. ஸோ மழை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டேன் இப்போவே. ஆனால் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு தெரியுமா பெட்ரோல் போட்டிருக்கேன்? 12. இது வந்து இது இப்போ போடுறது சேர்த்து 14,000 பெட்ரோல் போட்டிருக்கேன் 1500 கிலோமீட்டர்ஸுக்கு. இல்லை இன்னும் 2000 இப்போ தான் போடுறேன். ஸோ அப்போ 12,000 1500 கிலோமீட்டர் ஓடுது நம்ம வண்டி. அதுதான் வந்து நம்ம வண்டியோட கான்செப்ட். அது எவ்வளோ எனக்கு என்ன எதுன்னு தெரில. நம்ம அஜ்மல் அங்கே வந்து ஜூஸ் வாங்கிட்டு இருக்கேன். அந்த கலந்துங்க வந்து அப்படியே திரும்ப அப்படியே போயிடுவோம். ஸோ வாங்க அப்படி போயிட்டு ஆந்திரையில் பார்ப்போம். ஸோ காய்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். மழை பெய்யுது, திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ வேறு லெவலு. நம்ம ட்ரிப்பு தொடங்கி ஃபஸ்ட் டைம் அந்த அஜ்மல் பையன் வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து ஜாலியாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த லவ் பண்ணுற பயலுக்காக கூட ட்ரிப் வரக்கூடாதுங்கிறது பாருங்க. மழை துளி அடி ஜாலியாக விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் பயங்கரமான மழை கிடையாது, பட் ஆனால் நைஸாக பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கணும், அந்த ரெட்டையார் பெட்டி அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஃபேவரட் பிளேஸ். அது வந்து நம்ம ஊருக்கு போகும்போது இந்த பிளேஸ் வந்துட்டு தான் நம்ம போவோம். ஸோ செம்ம சீதாக இருக்கும். அண்ட் வாங்க வண்டி அப்படி பார்ப்போமே. இந்த இடத்துல வண்டி பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது. ஸோ வண்டியை ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கணுமா, நம்ம போஸ்ட் போட்டுக்கலாம். செம்மையாக இருக்குல்லாம் இந்த இடத்துல ரெட் கலர் ரெட்டு அந்த மாதிரி வருது. ஹே கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? விண்டு மில் பார்த்ததுனே தெரியல. நம்ம கன்னியாகுமரிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ரோடு வந்து எங்கே போகுதுன்னா NH44 ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம், இல்லை நீங்கள் எண்டிங் பாயிண்ட் சொல்லலாம். அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கன்னியாகுமரி பீச் கிட்டே போயிட்டுருக்கோம். அது வந்து லைக் எனக்கு வந்து கன்னியாகுமரி நான் பைக்கில் ஃபஸ்ட் டைம் வரும்போதும் காரில் வரும்போது நான் ஃபஸ்ட் எல்லா வாட்டியும் போய் பார்க்குற ஒரு பாயிண்ட். அது வந்து ஒரு எனக்கு ஒரு சென்டிமெண்டல் ஒரு ஏரியா மாதிரி. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வரும் நம்ம வீடு. ஸோ அங்கே போயிடுவோம். ஸோ இன்னும் வந்து எங்கள் தம்பி மட்டும் தான் தெரியும் நான் வரேன்ட்டு. ஸோ நம்ம அம்மாவுக்கு தெரியாது. ஸோ வாங்க அது எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு கூட தெரில. வாங்க அப்படி போகலாம். அந்த விண்டு மில் அழகாக பார்த்தீங்களா? சீரியஸ் அது கன்னியாகுமரிக்காரனுக்கு மட்டும் அந்த வாழைத்தோப்பு செமையாக இருக்கும். ஸோ கன்னியாகுமரியை வந்து இனிமேல் இருந்து டீப்பாக பார்ப்பீங்க இதுக்கப்புறம் உள்ள விளாகில். ஸோ நான் எங்கள் அம்மா கூடலாம் வந்து ட்ரிப்பு போவேன். ஒரு வேன் லைஃப் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விளாகாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கும் அது NH44 இந்தியாவிலே ஒரு பயங்கரமான ஒரு ஹைவே. அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அது எங்கள் ஊரில். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வைபான ஒரு இடம். ஸோ இந்த இடம் வந்து நான் கண்டிப்பாக வந்து எல்லா வாட்டியுமே வந்துட்டு போகிற இடம். ஸோ அங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே வந்து ஊருக்கு போகணும். அதான் நம்ம அஜ்மலுக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து காமிச்சிச்சு. அதை பார்த்துக்கோ பாரு. ஒன்று வந்து ரோடு ஸ்டார்டிங் வந்து நீ காஷ்மீர் வரைக்கும் போகிறனா இதான் ஸ்டார்டிங் பண்ணு சரியா? ஒரு சம வாய்ப்பு அப்படி வந்து நீயா இதே ரோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கோஸ்டல் போகணுன்னாவா? ஆ இப்படி போய் அந்த பக்கமாக போயிடுவேன். பார்த்துட்டோம் நம்ம அதான் இங்கே போகும்போதே பார்த்தாச்சுல. ஸோ இப்போ வாங்க அப்படி இங்கேருந்து கிளம்பி இதுக்கப்புறம் தான் கன்னியாகுமரியோட எக்ஸஸ் அழகை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் காமிக்கிறேன் வீடியோ. ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு பிரிட்ஜு தெரியும் பாருங்கள். அந்த பிரிட்ஜ் தான் வந்து நம்ம கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப முன்னாடி அந்த பிரிட்ஜு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜில் சன்ரைஸ் சன்செட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வைபான ஒரு பிரிட்ஜு சைமன் பாலம் அப்படிம்பாங்க. ஸோ கைஸ் வந்து அப்படியே வந்து நம்ம அஜ்மல் வந்து அவனோட சப்ஸ்கிரைபரை பார்த்துறாரு. அவர் பயங்கர சந்தோஷம் அவனை பார்த்துற வந்து கூப்பிட்டு இது பண்ணி பேசி வந்து இப்படி வந்து இன்னும் நம்ம இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஊர் வைப் இதுதான் வந்து லைக் ஆக்சுவலி கன்னியாகுமரி தென்னை மரம் ஜாலியாக இருக்கு. அதுவும் வந்து அவர் செம்ம ஹாப்பி ஆகிட்டாப்பில் அவனை பார்த்துற இன்னும் அவனை கூட வேலை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கைஸ் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது வீட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபெமிலியரான ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஜாலியான ஒரு மூமெண்ட்டு தான் இந்த மாதிரி நல்ல ஃபெமிலியரான ஏரியாவில் வருது. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து 20 கிலோமீட்டர்ஸ் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் எப்படி வரண்டா அப்படின்ட்டு. அவன் வா வா அப்படின்ட்டுருக்காங்க. போயிட்டு என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வெளியே வாங்க. நான் வந்தாச்சு. ஆ அஜ்மல் வா.
நான் எதுவும் பண்ணாது. டம்மி பாபா அது தம்பி யூஸ் பண்ணோம். வண்டி இந்த திவியில் லைட்டாக வெளியே இருக்கிறது இல்லை, திவியில் வெளியே இருக்க தெரியல. சிவா அம்மா இது அஜ்மல் வந்தால் நம்ம வண்டியில் நிறைய வேலை செஞ்சது. வண்டி பார்க்கல பற பார்க்கலாமா? ஆள் நிற்கிறேன். ஹோய் ஆ அப்படியா சரி குழப்பம் வாவா ஒன்றும் பண்ணாது, அதை லாக் சாத்தி விட, அது எதுவும் பண்ணாது. ஸோ கைஸ் வந்து நம்ம இங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எங்கள் அம்மாவுக்கு வண்டியை காமிக்க போகிறோம். ஸோ எல்லாருமே என்கிட்ட வந்து என் பைக் எங்கன்னு கேட்பீங்க. என் பைக் இங்கே தான் இருக்குது, வீட்டில் தான் இருந்துச்சு. சைக்கிள்லாம் இங்கே இறக்கி வச்சு பக்கத்து வீட்டில் விட்டுருக்கேன். இங்கே கீழே உள்ளவங்க வீட்டோட கார் இங்கே நிற்கும். ஸோ வாங்க இப்போ போயிட்டு வண்டியை காமிப்போம். இப்படி என்ன என்ன இது ரியாக்ஷன் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், புஷ்னு போயிடுச்சு. எங்கள் அம்மா புஷ்னு ரியாக்ஷன் கொடுத்துருச்சு. அது வீடியோல பாக்கும்போது இயற்கையா இருந்த மாதிரி இருந்தில்ல. அது இயற்கை ஒண்ணு சூடுல வண்டி கொஞ்ச நாளா எடுக்காதனால வெளியே எடுக்க அது வந்து சும்மா இதான் எனக்கு ஒரு ஸ்பான்சர் இவர் அவரோட ஒரு நல்லா இருக்கு பார்த்தீங்களா ரெட்ரோ ஸ்பீக்கர். சும்மா அழகுக்காண்டி டம்மி ஸ்பீக்கர் வாங்கி ஒட்டி வச்சு. இதில் ஒன்று ஒரிஜினல் இருந்துச்சு கோயம்புத்தூரில் அந்த ஃபோன் திருடுச்சு திருடிச்சுங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தேன். இனி வந்து பிறக்க தொடங்க பார்ப்போம். பிறக்க தான் சூப்பராக இருக்கும். சரிதான் பேக் டோர் சாரி. ஸோ ஒரே திருட்டு தானா மொத்தம்? ஒரே திருட்டு தானா வண்டியிலேருந்து எல்லாத்தையும்? இது இல்லாமல் ஒட்டியாச்சு, ஸ்க்ரூ பண்ணிச்சு. இங்கே தான் இடிச்சு இந்த ஒரு பழம் மட்டும் தள்ளி நிற்கிது. நீ வந்த வச்சு போகும்போது ரெடி பண்ணு, நல்லா சாப்பிட்டா இருக்கு பார்த்தீங்களா. வளைவாக இருக்கு. நம்ம இப்படி ஏதாவது பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி ஸ்டோரேஜ் துணி துவைச்ச பவுடர் நிறைய இடம் இருக்கு. ஸ்ப்ரேல வச்சிருக்கியா? அது வந்து வைக்கணும் சரியா? நான் துவைக்கிறோமா இல்லையானு அது வேற. அது நமக்குள்ளதான் வரும். பெட் எல்லாம் தைக்கணும். பெட் நிறைய தைக்கணும். அதெல்லாம் நீங்க அது வந்து தைச்சு தரணும். முதல்ல துவைக்கணும். இனி இங்க முன்னாடி வந்து இது இருக்கு. இந்த செடி சூப்பரா இருக்கு. நிறைய ஒழுங்கா எடுத்துருப்போம். நீ ஏதாவது கட் பண்ணிக்கணும் சரியா? அது நிறைய எடுத்தேன், லைக் 3 நிமிஷமா எடுத்துட்டு இருக்கேன். இதுக்குள்ள மசாலா பொடி சீனி அது இது பண்டம் பாத்திரம் தோசைக்கல் அடுப்பு பண்டை மேல கொண்டு வந்தேன். இது மறந்து இங்க இருந்து எடுத்துட்டு அந்த செல்ல இருந்து எடுத்துட்டு இதான் வந்து எங்களோட பேட்டரி கம்பார்ட்மெண்ட். இதெல்லாம் போற வழியில ஒருத்தர் கூட தங்கும்போ அவியனுக்கு பானை இருக்காதுல்ல, அப்ப அவிய அவிய வேண்டி தாருது. சோலாரு லைட் கிடையாதா? வெளியே வரும்போதே கிளீன் பண்ணி அதை மடக்கி போட்டு தான் நல்லா இருக்கும். வெளியே வரும்போது உள்ள ஃபுல்லா திங்ஸா இருக்காம எங்களுக்கு.
இது ஒயிட் லைட் இதா தேடணும்னா மத்தபடி கொஞ்சம் டார்க்கா இருக்கே ஆமா எங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் இருக்கு மச்சான் நைட் பார்க்கற வண்டி ஜக 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 ஜகன்னு இருக்கு கார் ஓட்டி போயிடு கார் ஓட்டுல ஹார்ட் வர்க் நம்ம ஃபைல்ஸ் சோ गाइस வந்து நம்ம வீடியோ வந்து அப்படியே எண்ட் பண்ணிரலாம்னு நினைக்கிறேன் சோ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து எங்க அம்மா கூட வந்து கேமிங் பண்ணோம் எங்க அம்மா கூட வேன் லைஃப் பண்ணோம் அதெல்லாம் வந்து யாருமே பண்ணிரவே மாட்டாங்க சோ அத மாதிரி கட்டறலாம் பாக்க போறோம் சோ ஹோப் யூ गाइस லவ் திஸ் வீடியோ அப்படியே எண்ட் கட் பண்ணலாம் பை இதா வந்து எங்க வீடியோ